ஆங்கிலம் பேசினாலும் நான் தமிழண்டா, மோடி முன்னிலையில் அழுத்தம் திருத்தமாக பேசி பாஜகவினரை அசர வைத்த ஸ்டாலின். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்தினார். இதில் முக்கியமான சில விஷயங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசினார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் இன்று பிரதமர் மோடி அவர்கள் திண்டுக்கல்லுக்கு வருகை புரிந்தார். திண்டுக்கல் வந்த பிரதமர் மோடிக்கு பிரமாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து திண்டுக்கல் காந்தி கிராமம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின், ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அரசியல் பேசவில்லை என்றாலும் இடையே மத்திய அரசுக்கு அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். அவர் தனது உரையை தொடங்கும் போதே ஒன்றிய இந்திய அரசின் பிரதமர் மோடி அவர்களே என்றுதான் ஆரம்பித்தார். அதன்பின் தொடர்ந்து பேசிய அவர் ஒன்றிய இணை அமைச்சர் எல்முருகன் என்று கூறினார். அதன்பின் மேலும் இரண்டு இடங்களில் ஒன்றிய அரசு என்று கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் இடையில் ஆங்கில பேசிய போதும் யூனியன் என்ற வார்த்தையைத்தான் குறிப்பிட்டார். பிரதமர் மோடிக்கு முன்பாக மீண்டும் மீண்டும் ஒன்றியன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். அதோடு தமிழ் மொழியின் முக்கியத்துவம் பற்றியும் பேசினார். இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக குரல் கொடுத்து வரும் நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழின் அருமை பெருமைகளை புகழ்ந்து பேசினார். அதில் தேசத்தந்தை காந்திக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு அதிகம். 26 முறை தமிழகம் வந்தார் காந்தி. தமிழில் கையெழுத்திட்டவர் காந்தி. உயர் ஆடை அணிந்த காந்தியை அரை ஆடை கட்ட வைத்தது தமிழ் மண். திருக்குறளை கற்க விரும்பியவர் காந்தியடிகள். வட இந்தியர்கள் தென்னிந்திய மொழியை கற்க வேண்டும், அதில் தமிழ் முதல் மொழியாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு கல்வியில் முன்னேற்றம் அடைந்த மாநிலம். தமிழ்நாட்டில் கல்வியை வளர்ப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக பேசினார். மேலும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பேசினார். கல்வி மாநில பட்டியலில்தான் இருந்தது, கல்வி ஒன்றிய பட்டியலில் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக பேசினார். பிரதமர் மோடி இருந்த மேடையில் அவருக்கு புரிய வேண்டும் என்று இதை மட்டும் ஆங்கிலத்தில் மோடி குறிப்பிட்டார். ஸ்டாலின் இப்படி அரசியல் ரீதியாக பேசியது பெரியளவில் கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பே ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் என்ன தெரியுமா? பிரதமர் மோடிக்கு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசாக கொடுத்து வரவேற்றார். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் தமிழர்களின் நெஞ்சங்களில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறது. சோழ பேரரசின் எழுச்சியையும் ராஜராஜ சோழனின் நிர்வாகத்தையும் ஆதித்த கரிகாலன் கொலையையும் மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல்தான். அது மட்டுமில்லாமல் தமிழர்களின் பெருமைகளை மோடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொன்னியின் செல்வன் புத்தகத்தை பரிசாக கொடுத்து தரமான சம்பவம் செய்துள்ளார் ஸ்டாலின். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.